ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். பொதுவாக நம்ம மொபைலில் சாதாரணமாக ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னு பார்த்தா 90% டேட்டா காலி ஆயிடுச்சுன்னு வரும். இதை பார்த்த உடனே மண்டையை பிச்சுக்கிட்டு கோபம் வரும் நம்மளுக்கு. சரி, இந்த 90% டேட்டாவை எப்படி முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணுறதுங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு உங்களுக்கு புரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, நம்ம பார்க்க போகிறது, நாம் தூங்கி எழுந்திரிச்சு பல் விளக்குறமோ இல்லையோ ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் போய் எவனவன் என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்கிறத பார்ப்போம். காலையில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது வாட்ஸ்அப் மட்டும்தான். அதில் எப்படி டேட்டாவை மிச்சம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே கார்னரில் மூணு டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே செட்டிங்ஸ்னு வரும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போயிட்டு ஸ்டோரேஜ் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா இப்போ யூஸ் லெஸ் தன் டேட்டா ஃபார் கால்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு ஆப்பில் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு எப்போ வீடியோ கால் பேசுவீங்க, ஆடியோ கால் பேசுவீங்க, ரொம்ப நேரம் பேசுவீங்க, அதனால் அதுலேருந்து எம்பியை பாதிக்கு பாதி கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் லெஸ் டேட்டா கால்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கலாம், மீடியம் குவாலிட்டியில் பேசிக்கலாம். அதனால் நிறைய டேட்டாவை நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். அப்போ அடுத்தது வென் யூஸிங் மொபைல் டேட்டா அப்படின்னு பார்த்ததில் எல்லாமே ஆனில் இருக்கும், எல்லாத்தையும் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் மேனுவலாக டவுன்லோட் பண்ணுறது உங்களுடைய சேஃப்டி. ஏன்னா தேவையில்லாமல் ஒரு குரூப், நீங்கள் நிறையா குரூப்ஸில் இருப்பீங்க, அந்த குரூப்ஸ்க்குள்ளே போயிட்டு வரக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா 50 ஃபோட்டோக்கு மேலே 60 ஃபோட்டோ எல்லாமே வரும். அதை ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலுக்கிற டேட்டா சீக்கிரம் காலி ஆயிரும். அதனால் அதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. வென் கனெக்டட் ஆன் வைஃபை அதில் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு யூடியூப்பு. ஒரு காலத்தில் இந்த ஆப் எதுக்குறா ஃபோனில் இருக்குதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ யூடியூப்புக்குள்ளே போயிட்டு எப்படிடா வெளியே வருதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இதில் எப்படி டேட்டாவை மிச்சம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? வாங்க. யூடியூப் இன்டர்ஃபேஸ் இப்படி தானே இருக்கும். அதில் கார்னரில் உங்களுடைய அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா ஜென்ரல், ஆட்டோ ப்ளே, வீடியோ குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸு, டவுன்லோட்ஸ் அப்படி இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வீடியோ குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோ, ஹை குவாலிட்டி பிக்சரு இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் முக்கியமாக நீங்கள் டேட்டா சேவரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் என்ன குவாலிட்டியில் வரும்னு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்ருக்கும். அதனால் என்ன குவாலிட்டியில் ப்ளே ஆகும்னு உங்களுக்கே தெரியாது. அதனால் டேட்டா சேவர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேட்டா சேவர் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் நிறைய டேட்டாவை மிச்சம் பண்ண முடியும். அடுத்தது வீடியோ குவாலிட்டி ஆன் வைஃபை அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஆட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் என்ன வேணால் என்ன வேணால் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அடுத்தது பேக் அடிச்சிட்டிங்கன்னா முக்கியமாக இன்னொன்றுக்குது, அதுலேயே போயிட்டு டவுன்லோட்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா டவுன்லோட்ஸில் போயிட்டு டவுன்லோட் ஓவர் வைஃபை ஓன்லி மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஆப்பில் இருக்கும், இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வீடியோ வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, டக்குன்னு பேக் வரையில் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிருப்பீங்க. அது பெரிய வீடியோவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். அடுத்தது ஒரு வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்கன்னா இன்னொரு ட்ரிக்கே முக்கியமாக நீங்கள் பயன்படுத்துவீங்க. இப்போ வீடியோ ப்ளே ஆயிடுச்சுன்னா அந்த கார்னரில் இருக்கிற மூணு கிளிக் பண்ணிவிட்டு குவாலிட்டியில் போயிட்டு டேட்டா சேவர் கிளிக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ்டில் போயிட்டு 144 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து லெஸ் குவாலிட்டியில் தான் ப்ளே ஆகும், மேல் லெஸ் எம்பி தான் காலியாகும். அதனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கு. இதுதான் டேட்டாவை சீக்கிரமாக காலி பண்ணிடும். அதில் எப்படி டேட்டாவை மிச்சம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் தான். இந்த ஃபேஸ்புக்குள்ளே ஏகப்பட்ட டேட்டா வேஸ்ட் ஆகிட்ருக்கும். அதனால் இதுலேருந்து எப்படி லெஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் மூணு கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். இதில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா மீடியா அண்டு கான்டாக்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த மீடியா அண்ட் கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ குவாலிட்டி அப்படின்னு போட்டு ஆப்டிமைஸ்டு டேட்டா சேவர்னு இருக்கும். இதில் கண்டிப்பாக நீங்கள் டேட்டா சேவர் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய டேட்டா மிச்சம் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இதனால் நிறையா டேட்டா உங்களுக்கு லெஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அதனால் டேட்டா சேவர் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே, மொபைல் டேட்டா அண்ட் வைஃபைன்னு இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ப்ளே பண்ண வேண்டாம் நீங்கள், அதனால் நெவர் ஆட்டோ ப்ளேவை கொடுத்துருங்க. நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதனால் நீங்கள் 40% டேட்டாவை நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். ஃபேஸ்புக் மூலமாகவே உங்களுக்கு நிறையா டேட்டா வேஸ்ட் ஆகிட்டுருக்குது. அதனால் இந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணி உங்களுடைய டேட்டாவை மிச்சம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரு. இதில் வந்துட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதில் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிட்ருக்கும். அது ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை ஆஃப் பண்ணணுங்கிற விஷயம். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா
செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போயிட்டு நெட்ஒர்க் அண்ட் ப்ரிப்பரன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ அப்டேட் இருக்கும். ஆட்டோ அப்டேட் ஆப்ஸை வைஃபை ஒன்லி அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் மேனுவலாக போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் ஆட்டோ அப்டேட் கொடுத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இதனால் டேட்டா ஏகப்பட்டது வேஸ்ட் ஆகும். அதனால் முக்கியமாக அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆட்டோ பிளே வீடியோஸும் அதே மாதிரி தான். ஆட்டோ பிளே வீடியோஸ் ஓவர் ஒன்லி வைஃபைலேயே கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத டேட்டா வேஸ்ட் ஆகிட்ருக்கும். இதனால் நீங்கள் நிறையா டேட்டாவும் மிச்சம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸு உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு நாளைக்கு 50% டேட்டாவை இதன் மூலமாக மிச்சம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண பிறகு வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.